வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் இருக்கும் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இள முருகமுத்து அவர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தலைவர் இள முருகமுத்து அவர்கள் பேசியதாவது, இந்திய தேசம் வளர்ச்சியடைய அரும்பாடுபட்டவர் சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டியவர் என்றும், பெண்களுக்காகவும் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் நிதிநிலை மேம்படுத்துவதற்காகவும் விவசாயம் மேம்படுவதற்காகவும் அயராது பாடுபட்டவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் ஆவார். அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தையும் கொள்கைகளையும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதுவே அவருக்கு நாம் செய்யும் முழு மரியாதையாகும். மேலும், இன்னும் தாழ்த்தப்பட்ட பட்டியல் இன மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மேம்படவில்லை. அதற்கு மத்திய மாநில அரசு அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என திரளான மக்கள் கலந்து கொண்டனர். அறிவுலக மாமேதை புரட்சியாளர், கல்வியாளர், ஆகச்சிறந்த சமுதாயவாதி, ஆகச்சிறந்த எழுத்தாளர், ஆகச்சிறந்த அரசியல்வாதி, ஆகச்சிறந்த சட்ட வல்லுநர், இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் தலைவர் என்ற ஒட்டுமொத்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர். இன்று இந்த பாரதம், இந்தியா இந்தளவுக்கு வளர்ச்சியடைந்திருப்பதற்கு முதற் காரணியாக இருந்த பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கருடைய 133வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது. இதற்கான அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அண்ணல் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக மட்டுமல்லாமல் பெண்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும், இந்த நாட்டின் நிதிநிலைமை மேம்படுவதற்காகவும், விவசாயம் மேம்படுவதற்காகவும், கல்வி மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்ட ஒரு அரும்பெரும் தலைவர். அவரை இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் போற்ற வேண்டும். அண்ணல் போதித்த கொள்கைகளை நாம் அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற கடமையாகும். அவர் சுதந்திரத்திற்காகவும், சமத்துவத்திற்காகவும், சகோதரத்திற்காகவும், சமூக நீதிக்காகவும், சமூக நல்லிணத்திற்காகவும் எவ்வளவு பாடுபட்டாரோ அதை நாம் மனதிற்கொண்டு, அந்த கருத்துக்களை கொண்டு இந்த நாடு, இந்த மாநிலம் சமாதானத்திலும், சமூக நல்லுறவிலும், சமூக நீதியிலும் துளைத்தோங்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். இந்த நேரத்திலே அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். என்னதான் 75 ஆண்டுகள் ஆயினும் இன்னும் பட்டியலின மக்கள் பொருளாதாரத்திலே மேம்படவில்லை, கல்வியிலே மேம்பட்ட அளவிற்கு. ஆகையால் பொருளாதாரத்திலே மேம்படுவதற்கு அரசுகள் திட்டங்களை இன்னும் கூர்மையாக கொண்டு வர வேண்டும். அனைத்து திட்டங்களையும் நடைமுறை செய்ய வேண்டும். பட்டியலின மக்கள் என்று பொருளாதாரத்தில் விடுதலை அடைகிறார்களோ அன்றுதான் இந்த பாரதம் ஒரு முழுமையான விடுதலை அடையும். அதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை வேண்டும் என்று அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இளமுருகமுத்து, தலைவர், அம்பேத்கர் மக்கள்.